வணக்கம் வியூவர்ஸ், 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் இன்ஃபோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜவ்வரிசி வச்சு நம்ம ஈஸியாக பச்சடி தயார் பண்ணிடலாம். இந்த ஜவ்வரிசி பச்சடி அந்த காலத்துலேருந்து வழக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் பச்சடி. ஜவ்வரிசி உடலுக்கு ரொம்ப குளுமையை தரும். இது ஆல்மோஸ்ட் பூந்தி பச்சடி மாதிரி தான். அந்த காலத்தில் விருந்துக்கு இதை முக்கியமாக வந்து செய்வாங்க. ஜவ்வரிசி பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கெட்டி தயிர், 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி, தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி தழைகள் பொடி பொடியாக நறுக்கியது. ஒரு பவுலில் நம்ம எடுத்துட்டு 1 கப் தயிரை விட்டு தேவையான பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன வாணலியில் நம்ம எடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ஜவ்வரிசி வறுக்க போகிறோம், அப்புறம் தாளிக்க போகிறோம். ரெண்டுத்துக்கும் சேர்த்து இந்த எண்ணெய் எண்ணெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற 2 டீஸ்பூன் ஜவ்வரிசி இதில் போட்டு அடுப்பை சிம்மா வச்சுட்டு ஜவ்வரிசி செவப்பாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும். ஜவ்வரிசி எண்ணெயில் போட்ட உடனேயே பொரிஞ்சிடும், ஆனால் அது செவக்கிறதுக்கு கரெக்டாக 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இந்த அளவு செவக்கிறதுக்கு சிம்மில் வச்சுட்டு தான் செவக்க விடணும். ஜவ்வரிசியை நல்லா செவக்க விட்டு தான் தயிரில் நம்ம கலக்கணும். ஏன் அப்படி பண்ணுறோன்னா, அப்போ தான் வந்து கரகரகர நம்ம சாப்பிட்றதே அந்த கிரன்ச்சினஸோட இருக்கும். செவந்த ஜவ்வரிசியை நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஜவ்வரிசி பொறிச்ச மீதி எண்ணெயில் கடுகு வெடித்து முடித்த உடனே நம்ம நறுக்கி எடுத்துட்டுருக்கிற 2 பச்சை மிளகாய் துண்டுகளை இதில் சேர்க்கணும். சேர்த்து வதக்கி ஒரு வதக்கு வதக்கினா போகணும். பச்சை மிளகாய் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பச்சடியில் இந்த தாளிப்பை கொட்டணும். நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் போட்டு ஆறி இருக்கிற பொரித்த ஜவ்வரிசி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். சுலபமாக செய்யக்கூடிய சுவையான ட்ரெடிஷ்னல் ஜவ்வரிசி பச்சடி தயார்.